அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஃபகத் கால் அல்லாஹு தஆலா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وعاشروهن بالمعروف، صدق الله العظيم. கணியத்துக்குரிய உலமாக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எம்மை படைத்து இந்த வாழ்க்கையில் நல்லதையும் கெட்டதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். மிருகத்தனமான வாழ்க்கையை அல்லாஹ் விரும்பவில்லை. ஏன்? அவைகளுக்கு ஆறறிவு கிடையாது, பகுத்தறிவு கிடையாது. நேர்வழியை அல்லாஹ் மனித இனத்துக்கு காட்டியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் நாம் உலகத்திலே வாழுகின்ற காலத்தில் நல்லதை செய்ய வேண்டும், பாவத்தை விட வேண்டும். நல்லதை விரும்ப வேண்டும், பாவத்தை வெறுக்க வேண்டும். பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும், அநியாயம் செய்யக்கூடாது. அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நாம் எமக்குள்ளே செய்து கொள்ள வேண்டிய கடமைகள் இரண்டாக பிரித்திருக்கின்றார். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு பொதுவாக தெரியும். தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி போன்ற அமல்களை இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சேர்க்கலாம். அடுத்த கடமைதான் ஹுகூகுல் இபாத், நாம் எமக்குள்ளே ஒருவருக்கொருவர் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். அவைகளில் நாம் பிழைவிட்டால், நிறைவேற்றாவிட்டால், தவறு செய்துவிட்டால், அடியார்கள் எம்மை மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிக்கப் போவதில்லை. அதிலே ஒன்றுதான், பிறருக்கு செய்கின்ற தவறுகளில் ஒன்றுதான் அநியாயம். அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது, யா இபாதி, எனது அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, நான் எனக்கு அநியாயம் செய்வதை ஹராமாக்கியுள்ளேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, நீங்களும் அநியாயம் செய்யக்கூடாது. சில அநியாயங்கள் தெளிவாக விளங்குகின்றன, இது நடக்கிறது அநியாயம், அநீதி. ஆனா சிலது விளங்குதில்லை, மறைஞ்சிருக்குது. அந்த அடிப்படையில் யாரெல்லாம் பிறருக்கு அநியாயங்கள் செய்வார்களோ, பிறருடைய உரிமைகளை மீறுவார்களோ, பிறருடைய ஹக்குகளை நிறைவேற்றாதிருப்பார்களோ, அது பற்றி அல்லாஹு தஆலா கியாமத்திலையும் விசாரணைக்கு எடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையில கேட்டாங்க, ஹல் தத்ரூன மனில் முஃப்லிஸ், பங்களோட்காரர் யாருன்னு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, பங்களோட்காரர், அல் முஃப்லிஸ் இந்தனா மல்லா திர்ஹம லஹு வலா மதா, காசு பணம் சொத்து செல்வம் இல்லாட்டி அவன் தான் பங்களோட்காரர் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல, அல் முஃப்லிஸ் கியாமத்துடைய நாளையில பங்களோட்காரர் யார் தெரியுமா? யாதி யௌமல் கியாமா பிஸலா வ ஸகா வ ஸியாம், நிறைய தொழுகைகளோடு வருவார், ஜகாத்துகளோடு வருவார், நோன்புகளோடு வருவார், பல கடமைகளை செய்து கொண்டு வருவார். ஆனால் அதே நேரத்தில் யாதி வ கத் ஷதம இர்தஹாவா, இன்னாருடைய மானத்தை போக்கி ஏசி இருப்பார். ஒருவரை இன்னொரு பெண்ணோடு தப்பாக இணைத்து படுதூறு சொல்லியிருப்பார்.
யதி வகத் அகல மால ஹாதா, இன்னொருவனுடைய சொத்தை சுரண்டி தின்றுக் கொண்டு வருவார். யதி வகத் லரப ஹாதா, இன்னொருவர் வருவார், இன்னொருவனுக்கு அநியாயமாக அடித்திருப்பான். எல்லாம் அங்க வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். இப்போது இவருக்குரிய விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹு தஆலா பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து, எவ்வளவு பாதிக்கப்பட்டார்களோ பாதிப்பின் அளவுக்கு இவர் செய்து வந்த நன்மைகளை வாங்கி கொடுப்பார். ஒருத்தர் அவருக்கு நாங்க அடிச்ச அடி 2 கிலோ பாரம் அடிச்சோம், ஒரு அடி ஒன்று சும்மா குத்தினோம், 2 கிலோ பாரம் எங்களால் அடி வாங்கிக்கிறார். நாங்க செஞ்ச நன்மையில 2 கிலோவை அல்லாஹ் நிறுத்தி அடி வாங்கினவருக்கு கொடுத்துருவான். ஒருத்தருக்கு ஏசி இருப்போம், எங்களால ஏச்சுப்பட்டவரு, அந்த ஏச்சுக்கு ஒரு பாரம் உண்டி, கயாமத்துல பாவங்களையும் நன்மைகளையும் அல்லாஹ் தராசுல போட்டு நிற்பான். அந்த ஏச்சுக்கு ஒரு பாரம், உதாரணமா ஒரு 10 கிலோ ஏசின ஏச்சு, எங்களுடைய நன்மையிலிருந்து 10 கிலோவை எடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு, ஏச்சி வாங்கியவர்களுக்கு கொடுத்து விடுவான். இப்படி அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் நம்மிடம் இருந்து எங்களுடைய அமல்களை அவர்களுடைய அநீதியின் அளவுக்கு வாங்கிவிட்டு சென்று விடுவார்கள். எங்கட நன்மையெல்லாம் போகுது, பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வாங்கிட்டு போறாங்க, பிறகு நன்மையெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சா இன்னும் கிரவுடு நிற்குது, என்னப்பா உங்களுக்கு, எனக்கும் ஏசின, எனக்கும் திட்டின, என்னையும் இவர் படுதல் சொல்லிக்கிறார், என்னை ஹீபத்து பேசி இருக்கிறார், இப்படி இன்னும் நிறைய கிரவுடு நிற்கும். ஆனா வாங்கி கொடுக்க இவர்கிட்ட ஒன்றும் இல்லை, இவர் கொண்டு வந்த நன்மை மலைகள் எல்லாம் முடிவடைந்து விட்டன. இப்போது செய்ய வழி இல்லை, அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு அடிச்சிருக்கிறாரா, ஓ அந்த அடியின் பாரம் எவ்வளவு, அதனுடைய பாரத்தின் அளவுக்கு அவர் செய்த நன்மையில் பாவத்திலிருந்து நிறுத்தி இவர் தலையிலே அல்லாஹ் கட்டுவார். இப்படி பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் வாங்கிட்டு போறதுக்கு நன்மை இல்லாத போது தனது பாதிப்பின் அளவுக்கு தான் செய்த பாவத்தை இவருடைய தலை மீது அல்லாஹு தஆலா கட்டி கட்டி, நன்மை மலையை செஞ்சிட்டு வந்தவர் நன்மையெல்லாம் புடுங்கிட்டு போயிட்டாங்க, இப்ப மக்களுடைய பாவத்தை அள்ளி கட்டுகிறார், பாவம் நிறைந்து கொண்டு போகுது, பாவ மலையாக மாறுகிறது. இப்ப இவருடைய பாவங்கள் அதிகரிக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சும்ம துரிஹ ஃபின்னார், இவர் நரகத்திலே எடுத்து எரியப்படுவார். தொழுகையாளி, முன் சஃப்ல தொழுதவர், கியாமுல் லைல் தொழுதவர், ஹஜ்ஜிக்கு போனவர், ஜகாத்து கொடுத்தவர், சொத்தை சமூகத்துக்காக செலவழித்தவர், காலமெல்லாம் நோன்பு வச்சவர், நரகம் போறார். ஏன், பிறருடைய ஹக்கை பேணவில்லை, பிறருடைய உரிமையை பேணவில்லை. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ வச்சு, அல் கீபா அஷத்து மினஸ் ஜினா, கீபத்து பேசுறதுக்கே மற்றவர் இல்லாத இடத்துல அவருடைய குறைகளை கழுவுறது நல்ல பழக்கம், நல்ல ருசி எங்களுக்கு. கீபத்து பேசாத ஒரு சபை கிடையாது. 4 பேர் சேர்ந்தா அவரத்துல இல்லாத 5வது ஒருத்தரை பத்தி பேசுறது நமக்கு பழக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கீபா அஷத்து மினஸ் ஜினா, விபச்சாரத்தை விட மோசம், விபச்சாரத்தை விட மோசம். ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சு மாட்டிக்கிட்டான், ஊரெல்லாம் அதான் பேச்சு, அதான் பேச்சு. வெள்ளிக்கிழமைக்கும் விசேஷமா பேசுவாங்க, பள்ளியில் அறிவிப்பாங்களோ, விசாரணை கெடுப்பாங்களோ, என்ன நடவடிக்கை எடுப்பாங்களோ, ஊரை விட்டு விளக்குவாங்களோ, இதுதான் பேச்சு. ஆனால் ஆங்காங்கே சேர்ந்து நின்று மனிதர்களுடைய குறைகளை கழுவி கொண்டிருக்கிறார்களே, எந்த பேச்சும் கிடையாது அவங்களை பத்தி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ விபச்சாரம் செய்யறதை விடவும் கொடிய பாவத்தை தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உலமாக்கள் சொல்றாங்க, இதுல இன்னொரு நியாயம் இருக்குது, என்ன தெரியுமா, விபச்சாரம் செய்தால் தௌபா செய்யலாம், அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஒருவனை பற்றி நீங்கள் பேசிய பின்னால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து சரி வராது. ஏன், யாரை பத்தி கதச்சீங்களோ அவரிடத்துல போயிட்டு நான் உங்களை பத்தி இப்படி 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 எல்லாம் கதச்சிருக்கிறேன், என்னை மன்னிப்பீர்களா என்று கேட்டால்
மன்னிப்பு கிடைக்குமா? எத்தனை பேர் மன்னிப்பாங்க? சொல்லலாமா போயிட்டு உங்களை பத்தி இப்படி கதைச்சிட்டேனப்பா, எந்த மூஞ்சோட போய் சொல்லுவோம்? விபச்சாரத்துக்கு தௌபா செய்யலாம், ஆனால் ரீபத்து பேசியதற்கு தௌபா செய்ய முடியாது. அவர் மன்னிக்காது, அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான். ஏன்? அது மனித உரிமை. இது அடுத்தவர்களுக்கு செய்கின்ற அநியாயம். ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள் இருக்குது, நாட்டு மக்கள் ஜனாதிபதிக்கு செய்கின்ற அநியாயங்கள் இருக்குது, ஊர் தலைவர் ஊர் மக்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள் இருக்குது, ஊர் மக்கள் ஊர் தலைவருக்கு செய்கின்ற அநியாயம் இருக்குது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்கின்ற தவறுகள் இருக்குது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள் இருக்குது, ஒரு அதிபர் பாடசாலைக்கு செய்கின்ற பிள்ளைகளுக்கு செய்கின்ற அநியாயம் இருக்குது, பிள்ளைகள் ஆசான்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள் இருக்கிறது. இது போல ஒரு முதலாளி தொழிலாளிக்கு செய்கின்ற அநியாயங்களை வகைப்படுத்தலாம், தொழிலாளிகள் முதலாளிக்கு செய்கின்ற துரோகங்களை வகைப்படுத்தலாம். இதே போலத்தான் ஒரு கணவன் மனைவிக்கு செய்கின்ற அநியாயங்கள், ஒரு மனைவி தனது கணவனுக்கு செய்கின்ற அநியாயங்கள், இவைகளை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு தலைப்பு அதுதான். சில அநியாயங்கள் விளங்குது, சில அநியாயங்கள் விளங்குது இல்லை, ஆனால் கயாமத்தில் மாட்டுவோம். ஒரு மனிதன் தனது மனைவிக்கு அநியாயம் செய்திருந்தாலும், அநியாயமாக இருந்தால் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. ஒரு மனைவி தனது கணவனுக்கு அநியாயம் செய்திருந்தாலும், அது அநியாயமாக இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எது அநியாயம் எது நியாயம் எப்படி விளங்கிக் கொள்றது? மார்க்க தெளிவுக்கு பின்னால் தான் அது சாத்தியப்படும், மார்க்க அறிவுக்கு பின்னால் தான் அது நிச்சயமாக சாத்தியப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கட்டளைகளை நாம் படிக்கிறோம். அல்லாஹ்வுக்கு ஒரு பாவத்தை செய்துவிட்டால் நாம் கவலைப்படுகிறோம், வருந்துகின்றோம். மதுபானம் குடிக்கிறவனுக்கு ஒரு கவலைக்கு, நான் இப்படி ஒரு பாவத்தை அல்லாஹ்வுக்கு செஞ்சிட்டிருக்கிறேனே, இப்படி ஒன்று இருக்குது. ஆனால் அநியாயங்கள் பலதை அடியார்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு அதை பற்றிய கவலையே வருவதில்லை. பிள்ளைகளை பிறந்த காலத்திலிருந்து எப்படியாவது தொழுகையை படிச்சு கொடுக்க கிளாஸ் அனுப்புறோம், ஹஜ்ஜ நோம்ப ஜகாத்த படிக்க கிளாஸ் அனுப்புறோம், உணவுகள் சமைப்பதற்கு வகுப்புகளுக்கு அனுப்புகின்றோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை குர்ஆனை படிக்க வகுப்புக்கு அனுப்புகின்றோம், தஜ்வீதை படிக்க மதரசாவுக்கு அனுப்புகின்றோம். ஆனால் அடியான் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை படிக்க நாம் என்ன செய்தோம், எந்த கிளாஸுகள் செய்தோம்? இன்றைக்கு ஒரு கிளாஸ் நடக்குது, அது அப்படிப்பட்ட ஒரு கிளாஸ் தான். எங்களால எங்களோட மனைவி அநியாயம் செய்யப்படக்கூடாது, மனைவி எங்களுக்கு அநியாயம் செஞ்சு கயாமத்திலே அல்லாஹ்விடம் அவர் மாட்டிவிடக் கூடாது என்ற அடிப்படையிலே, இது ஒரு மறைமுகமான ஒரு அநியாயம், யாருக்கும் தெரியாது. அது மனைவி நினைக்கிறா, கணவன் எனக்கு செய்வதெல்லாம் துரோகம் என்று. கணவன்மார்களுடைய உள்ளத்திலும் எனது மனைவியிடம் ஒரு திருப்தியான வாழ்க்கை எனக்கு இல்லை என்று இவர் நொந்து கொண்டிருக்கிறார். இது இன்றைக்கு இல்லை, ரசூலுல்லாஹ் காலத்திலையும் இருந்துச்சுதான். ஒரு பத்து பொம்பளைகள் ஒன்று சேர்ந்தாங்க, சேர்ந்தா என்ன, பொம்புலல் சேர்ந்தா என்ன கதைக்கிறது? அவட மாப்பிள்ளட வண்டவாளங்களை தான் அவ சொல்லுவா, எங்கடவரா இனி கேட்கணுமா அவரை பத்தி அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் கொஞ்சம் பெண்கள் அப்படி ஒன்று சேர்ந்தாங்க. அது ஒரு ஜாஹிலியத்துடைய ஒரு செய்தியாக இருக்கலாம். அப்ப அதுல ஒரு பொம்புல சொல்றா, எங்கடவரு பகமூனாமா, அது எப்பவும் இப்படிதான் இப்ப. அதுக்கு என்ன விளக்கம் என்று இன்னும் முஹத்திசீன்கள் கண்டுபிடிக்கல. அது என்ன சொன்ன, அதை வச்சு எதை நினைக்கிறாவ, என்ன முஹத்திசீன்கள் கூட இன்னும் கண்டுபிடிக்கல. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் இந்த கணவன் மனைவி இந்த குடும்ப வாழ்க்கை, இது மிக நுணுக்கமான ஒன்று. மார்க்க தெளிவுக்கு பின்னால் தான் இதை நாம் சரிவர நிறைவேற்றலாம். அநியாயம் என்கிறது, அது யார் யாருக்கு செய்தாலும் அநியாயம் தான்.
அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்ப நாங்க பள்ளி வாசலுக்கு வரோம், வரும்போது இந்த ஸ்லீப்பர்கள் வச்சிருக்குது பாருங்க, நேரத்தோட வந்தவங்க அந்த ஸ்லீப்பர்களை கலட்டி அழகா வச்சிருப்பாங்க. நாங்க வந்ததோட எங்களுக்கு இப்ப இடம் போதாது, எங்கட ஸ்லீப்பர் வைக்க ஒரு சேஃப்டியான இடம் இல்லை. இப்ப நாங்க என்ன செய்வோம், வந்ததோட நல்ல ஒரு இடத்துல காலை வச்சு முன்னுக்கு வந்து வச்ச உங்களோட ஸ்லீப்பரை காலால் ஒரு தள்ளு தள்ளிட்டு எங்கடத்த வைக்கிறோம். இது ஹராம், இது அநியாயம், அநியாயம். இந்த அளவு ஒரு ஸ்லீப்பர் ஒருவர் முன்னாலே வந்து நேரத்தோட வந்து ஸ்லீப் வச்ச ஸ்லீப்பரை நீக்கிட்டு நாம் அதிலே வைப்பது ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள் இது தவறு. அப்ப இதுல இவ்வளவு பெரிய தவறுகள் இருக்குதுண்டா? ஒருவர் நேரத்தோட தொலை வந்தாரு, ஒரு தஸ்பியை வச்சுட்டாரு, ஒரு லேஞ்ச வச்சுட்டாரு. நாங்க அடுத்து அவர் அப்பதான் தண்ணி குடிக்க போயிட்டார் பள்ளிக்குள்ளார, வச்சுட்டு வீட்டுக்கு போனா அது வேற கதை, வச்சுட்டு ஒளி செய்ய போயிட்டார் அல்லது தண்ணி குடிக்க போயிட்டார். நாங்க வந்து பார்த்தோம், ஒருத்தர் ஒரு தலப்பா வச்சிருக்கிறார், லேஞ்ச வச்சிருக்கிறார், காலால ஒரு தள்ளு தள்ளிட்டு அவர்த்த நாங்க நிக்கிறோம். இது தவறு, இது அநியாயம். அப்ப இந்த அளவுக்கு இந்த அநியாயங்கள் வகைப்படுத்தப்படுகின்றன கண்ணியத்துக்குரியவர்களே. அந்த அடிப்படையில் தான் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கிடையிலே இது போன்ற தவறுகள் இன்று அதிகமாக நடைபெற்று வருகின்றன. இது நடக்க கூடாது. நாம் ஒவ்வொருவரும் செய்த தவறுகளை தவறுதானா என்பதை எப்படி எடை போடுவது? அது மார்க்க அறிவை அடைந்த பின்னால் தான் அது சாத்தியப்படுகிறது. ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கடமை இருக்குது, கல்யாணம் முடிச்சு போற மகனுக்கும் மகளுக்கும் புத்தி சொல்லணும். எப்படி சொல்லணும், என்ன புத்தி? கல்யாணம் முடிச்சிட்டு ஒரு மாப்பிள்ளட்ட போறாய், அந்த கணவனோடு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவனோடு நீ செய்ய வேண்டிய கடமைகள் ஹக்குகள் என்ன, இதெல்லாம் சொல்லணும். சொல்லிப்படுவதா? பொம்பளை புள்ள ஊட்ட விட்டு போவக்குள்ள இஸ்லாமிய ஒரு கண்ணோட்டத்திலே உங்களோட மகள் கணவனோடு வாழக்கூடிய முறை அவளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா? எதை சொல்லாட்டி ஒன்றை சொல்லிடுவாங்க, போறது சரி அவசரப்பட்டு புள்ளைய கிள்ளையே பெற்றுறாதே அதை சொல்லிடுவாங்க. அதுல மட்டும் அவசரப்பட்டுறாது, இது என்ன புத்தியா? இது நபிவழிக்கு துரோகம், நபிவழிக்கு மாற்றமான ஒரு சிந்தனை. எந்த பெற்றோராவது தனது மகனை கூப்பிட்டு, மகனே இங்க வா, நீ சொர்க்கத்துக்கு போகணும் எனக்கு ஆசை, நீ ஒரு பெண்ணை முடிக்க போகிறாய், அவளை நான் என் மகளை போலதான் பார்க்கிறேன், நீ அவளுக்கு எந்த அநியாயத்தையும் செய்து விடக்கூடாது, நீ ஒரு கணவனாக இருக்கின்ற காலத்திலே இப்படி இப்படித்தான் நடக்க வேண்டும், ஏன் உன்னை நான் குடும்ப வாழ்க்கையில் அநீதம் செய்து நரகத்தில் பார்க்க நான் விரும்பல, நீ உன்ட மனைவிக்கு நல்லது செய்து சொர்க்கத்தில் ஈக்கோணும் என்கிறதுக்காக எந்த தகப்பனாவது தனது மகனை கல்யாணம் முடிக்க போற பிள்ளைய கூப்பிட்டு இப்படி ஒரு புத்தி சொல்லி இருப்போமா? கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்க தெளிவுக்கு பின்னால் தான் சகல விடயங்களும் சாத்தியப்படுகிறது. ஆனால் தெளிவில்லாமல் மார்க்கத்தை விளங்காமல் அது குடும்ப வாழ்க்கை அல்ல எந்த விடயத்தில் இறங்கினாலும் அதில் அவர் தோல்வியையும் நஷ்டத்தையும் தான் காணுவார். வியாபாரத்துக்கு வந்திருந்தாரு உமர் ரதியல்லான் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர், கடையை திறந்தாரு பசாருக்கு வந்து. இன்னைக்கு அப்படித்தானே, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு, 50 லட்சம் காசு சேர்ந்துட்டா, 1 கோடி ரூபா சேர்ந்துட்டா, உடனே டவுன்ல கடையை திறந்தாச்சு. அப்படி திறந்தார் ஒருத்தர், உமர்கள் வாங்க, ஹலால் ஹராத்த படிச்சிட்டீங்களா? இல்ல. வியாபாரத்துடைய சட்டதிட்டங்களை விளங்கினீர்களா? இல்ல. சொன்னாங்க மூடுங்க கடையை மூடுங்க, போயிட்டு ஹலால் ஹராத்த வியாபாரம் செய்யற சட்டதிட்டங்களை படிச்சுட்டு வந்து கடையை செய்யுங்கோ, இல்லாட்டி இதே கடை உங்களை நரகத்துக்கு கூட்டிட்டு போயிரும். மார்க்க தெளிவில்லாமல் செய்கின்ற எந்த காரியங்களும் அதிலே மனிதன் தான் அறியாமல் நஷ்டத்தையும் அநீதத்தையும் செய்து விடுகிறார். எனவே குடும்ப வாழ்க்கையில ஒரு தெளிவு வேணும். இந்த தெளிவு இன்னைக்கு மாப்பிள்ளைகிட்டையும் இல்ல, மணமகளுக்கிட்டையும் இல்ல. அதனால
கல்யாணம் முடிச்சு ரெண்டு மூன்று மாதம் போகும்போது ஒருத்தருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாமல் நடக்கிற நிக்காக விட அதிகமா தலாக்கு தான் நடந்து கொண்டிருக்கு. நிக்காக விட உங்களோட பகுதி காலியார் இடத்துல போய் கேளுங்க, எத்தனை பிரச்சனைகள் பதியப்பட்டிருக்குது, எத்தனை தலாக்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் பார்த்தால் உண்மை நிலையை விளங்கிக் கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே பெண்கள் மீது ஒரு கடமை இருக்கிறது, எனது கணவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உங்களோட கடமைகளை விளங்குங்க. என்ன? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெண்கள் தனது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் புரிந்து கொண்டால், சரியாக விளங்கிக் கொண்டால், லஜாலத்தில் மர்அத்து தம்ஸஹுல் குபார அன் கதமை ஜௌஜிஹா பிஹத்தை வஜிஹா. சொல்றாங்க, ஒரு மனைவி தனது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர புரிந்து கொண்டால், சரிவர புரிந்து கொண்டால், மார்க்க அறிவை அடைந்து கொண்டால், கணவனுக்குரிய ஹக்குகளை அவள் விளங்கிக் கொண்டால் என்ன செய்வாள் தெரியுமா? கணவன் வீட்டுக்கு வருகின்ற போது பாப்பிஸாக மாறுவாள். பாப்பிஸ் என்ன செய்து, அவர் வெளியிலிருந்து பூசி கொண்டு வர தூசிகளை அந்த பாப்பிஸ் தொடக்கிது, நஜீச பாப்பிஸ் தொடக்கிது, அழுக்குகளை அந்த பாப்பிஸ் தொடக்கிது, நாத்தத்தை அசுத்தத்தை அந்த பாப்பிஸ் தொடக்கிது. ஒரு பெண் தனது மனை கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர புரிந்து கொண்டால், அவ தன்னுடைய உடுப்பாலை அல்ல, தன்னுடைய அழகு நிறைந்த இந்த முகத்தினால், இரண்டு கன்னங்களினால் கணவனுடைய காலை நக்கி நக்கி, தூசியை துடைத்து ரஜீசை நக்கி, அவனுடைய காலை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி துடைத்து வெண்ணிறமாக ஆக்குவாள் என்கின்ற கருத்தை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார். ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விளங்கிட்டா கணவன் காலுக்கு கீழே தான் அவ இருப்பான். அவருடைய காலை நக்கிறதும் துடைக்கிறதும் தான் அவருக்கு வேலையா போயிடும். இவ்வளவு பாரிய கடமைகள் ஒரு மனைவிக்கு கணவன் புறத்திலிருந்து இருக்கத்தான் செய்கிறது. கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் தான் உம்மாவும் பாப்பாவும். கல்யாணத்தை முடிச்சிட்டா அங்கால தாய் தகப்பன் என்கிறத மறந்துடும். உங்களுக்கு இனி எல்லாமே உங்கள் கணவன் தான், எல்லாம் உங்களோட கணவன் தான். நீங்கள் அந்த பிரிஃபரன்ஸ் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், உங்களுடைய வாப்பாவுக்கு இல்ல, உங்களுடைய உம்மாவுக்கு இல்ல, உங்களுடைய கணவனுக்குத்தான். அன்னைக்கு ஒருத்தர் போன்ல கேட்டார், இப்ப முந்தநாள், என்ற உம்மா ஒன்ற சொல்றாங்க, அதே நேரத்தில் என்ற கணவன் இன்னொன்ற சொல்றாரு, நான் உம்மட மனசை முறிக்க கூடாது, கணவனையும் பார்த்துக்கொள்ளணும், யார் சொல்றத கேட்கிறது? உம்மா ஒன்றை சொல்றா, கணவன் ஒன்றை சொல்றாரு. இப்பொழுது நீங்கள் மனைவியாக இருக்கின்ற போது உம்மா வாப்பட கதை இங்கில்ல, உங்களோட கணவன் தான் உங்களுக்கு கணவனும், உங்களுக்கு தாயும், உங்களுக்கு தகப்பனும் என்பதை உறுதியாக பெண்கள் சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்குண்டா, உங்களோட வீடுகள்ல, நீங்க வீடுகள்ல நீங்க தொழுது கொண்டிருக்கிறீங்க, ஃபர்லான தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறீர்கள், நஃபிலான வணக்கங்களை, அந்த சுன்னத்தான தொழுகைகளை தொழ நேருங்கின்ற போது கணவனும் வீட்டிலே இருந்தால் கணவனுடைய அனுமதி உங்களுக்கு தேவை. நஃபிலான வணக்கங்களை நிறைவேற்ற கணவன்ட அனுமதி வேணும். கணவன் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிறார், மனைவி நோன்போடு இருக்கிறார், சுன்னத்தான நோன்பு இல்லை, முடியாது. கணவனுடைய அனுமதி இல்லாமல், கணவன் வீட்டிலே இருக்கின்ற போது அவருடைய திருப்தி இல்லாமல் நீங்கள் நோன்பு நோற்பது ஹராம். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் இந்த அளவு தூரத்துக்கு பெண்கள் தங்களுடைய கணவனின் கடமைகளை யோசிக்க வேண்டும். கணவன் வீட்டிலே இருக்கின்ற போது சில பெண்கள் இபாதத்திலே ஏற்பட்ட பக்குவம், சரியான இபாதத், லுஹர தொழுது டீப்பா, கணவன் வாராரு, சலாம் கொடுத்த மட்டும் ஃபர்ல தொழுதுட்டு இப்ப சொல்றாரு சாப்பாடு போட்டு தாங்க. இவன் என்ன சொல்லுவா, நான் சுன்னத் தொழுகிறேன், நீ கொஞ்சம் பார்த்து போட்டு தின்னுங்களேன், நீங்க
சொல்ல முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள் தங்களுடைய கடமைகளை, அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றிய கடமைகளை முன்ன பின்ன ஆக்கிட்டு கணவனுடைய சேவைகளில் இவர்கள் ஈடுபட வேண்டும். இது அன்று தொட்டு இன்று வரைக்கும் ரசூல் இஸ்லாம் காட்டி தருகின்ற ஒரு முன்மாதிரி. நஃபிலான வணக்கங்களை கணவன் இருக்கின்ற போது அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. ராபியா அதவியா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணு கூட தஹஜ்ஜுதுக்கு எழும்புவாங்க. ஒரு தக்வா உள்ள ஒரு பெண் தஹஜ்ஜுதுக்கு எழுந்ததோடு கணவனிடத்தில் ஒரு அனுமதி கேட்பா. என்ன தெரியுமா? என்னால உங்களுக்கு ஏதும் நடக்க வேண்டி இருக்குதா, அல்லது நான் தஹஜ்ஜு தொழுது விட்டு வரவா? ஏன், நஃபிலான வணக்கம். கணவனுக்கு இந்த மனைவி மீது ஒரு தேவை இருக்கும் போது இவள் அல்லாஹுவை வணங்கி எந்த பிரயோசனமும் கிடையாது. ஃபர்லு தொழுறதுக்கு கேட்க தேவையில்ல, நஃபிலான வணக்கங்களுக்கு கேட்கும். ஆனா இதே நேரத்தில் வாப்பா வீட்டில் இருந்தா வாப்பட்ட கேட்டு சுண்ணத்துல தேவையில்ல, வாப்பட்ட கேட்டுட்டு நோன்பு பிடிக்கணும் இல்ல. இது கணவனோடு உள்ள ஒரு கடமை. இதிலே விளங்குது எங்களுக்கு, பெற்றோர்களை விடவும் ஒரு பெண்ணுக்கு தனது கணவனுக்குத்தான் அவள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு தகவலை இதில் நாம் புரிந்து கொள்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, சில பெண்கள் அமலிலே கொண்ட ஆசை ஆர்வத்தினால் கணவன் ஹக்குகளை உதாசீனம் பண்றாங்க. அவரோட டீய ஊத்தி கேட்டாலும் கொஞ்சம் இருங்களே, இப்பதானே தொழுதேன், கொஞ்சம் இருங்க, 2.5 ரக்அத் சுன்னத் தொழுதுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இறங்கி இன்னொரு 5 நிமிஷத்துல குர்ஆனை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லி இபாதத்துகளை காட்டுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு சேவை முன்னாலே வந்து நிற்கின்ற போது அல்லாஹ்வுக்கு செய்கின்ற வணக்கங்களை இவர்கள் முன்னுரிமைப்படுத்துகின்றார்கள். இல்லை, ஒரு மனைவி உண்மையிலே அல்லாஹ் கூட விட்டு வைக்கிறான். அல்லாஹ் கூட சொல்றான், எனக்கு பிறகு தொழுதுக்கோ, குர்ஆனை எனக்காக நீ பிறகு ஓதிக்கோ, உன்ட கணவனை கவனி, எனக்காக நீ நோம்ப வேறொரு நாள் பிடி, இன்றைக்கு உன் கணவனை கவனி, சுன்னத்து எனக்காக தொழுகிறது, அது கொஞ்சம் லேட்டாவி தொழு, வந்திருக்கிற கணவனை கவனிச்சுக்கோ என்று அல்லாஹ் தஆலா தனக்கு செய்ய வேண்டிய இபாதத்துக்களை கணவனை கவனிப்பதற்காக பிற்போடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அளவுக்கு பெண்கள் இந்த விஷயத்துல கவனம் எடுக்கணும். பெண்கள் பொதுவாக திருமணம் முடிச்சு போக போற பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டல் பெற்றோர்களால கொடுக்கப்பட வேண்டும். குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வழிகாட்டல் எப்படி பிள்ளைகளுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒன்றுதான், நீ போறது சரி, கணவனிடத்துல வாயடிக்காதே. இது கட்டாயம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பாடம், வாயடிக்காதே. இது நான் சொல்லல, முன்னைய வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு காட்டரபி கல்யாணம் முடிச்சு முதல் இரவு மனைவிய உட்கார வச்சுட்டு அவர் சொல்றாரு, ஒரு கவிதை வடிவத்துல சொல்றாரு, ஹுதில் ஆஃப்வ மின்னி. அவர் சொல்றாரு, ஹுதில் ஆஃப்வ மின்னி, நான் ஏதாவது பிழை செய்து விட்டால் என் மூஞ்சில பாயாது, பிழை செஞ்சிட்டா மூஞ்சில பாயவான், என்னை மன்னிச்சுக்கோ, என்னை மன்னித்து விடு, குற்றம் பிடிக்காதே, சூடாகாதே, பஸ்ததீரி மவத்தி, அப்பதான் எனக்கும் உனக்கும் நீண்ட காலம் அன்பாக வாழலாம், முஹப்பத்தாக வாழலாம், வாயடிச்சிடாதே. ஃபர்ஸ்டுக்கு சொல்றாரு, வாழவே இல்லை, நிக்காக மட்டும்தான் முடிஞ்சு, மனைவியை பார்க்கறதோட சொல்றாரு, எனக்கும் உனக்கும் அன்பு முஹப்பத்து நேசம் பாசம் நீடிக்க வேண்டுமா? நான் குறைகளை செய்கின்ற போது தவறுகளை செய்கின்ற போது வாயடிக்காதே, என்னை மன்னித்து விடு என்று சொல்லிட்டு பொறவு சொல்றாரு, வலா தன்திகி ஃபீ வக்தின் ஹீன அக்தபு, நான் கோபப்பட்டிருக்கின்ற போது எனக்கு சூடாக இருக்கின்ற போது நீ என்னோடு பேச வராது. என்ன பேசுவாள், மாப்பிள்ள சூடாவி டீக்க கொல நீங்க பேச போவான், அவர் சூடாவி டீப்பார், சூடாவி முத்தத்தில் வைக்கிறாரு,
சூட்ல இருக்கிறாரு, என்னமோன்ல சூட்ல இருக்கிறாரு. ஊராக்கள் யாரு பேசினாலும் சூட்டை மறந்துட்டு பேசுவாரு, ஆனா நீங்க பேசினீங்க நீ மூடிட்டு போ, கோபம் வந்துடும் அவருக்கு. கோபத்தை காட்ட லேசி மனைவியோட தானே, திருப்பி ஏச மாட்டா தானே, திருப்பி ஏச மாட்டா, எப்பயும் ஏச்சு வாங்கித்தான் பழக்கம். அதனால அவர் கோபப்பட்டு இருக்கும் போது நீ பேசாதே. இது அன்றைக்கு காட்டரபியே சொல்லி கொடுக்கிறாரு தன்னுடைய மனைவிக்கு. இது உண்மையில் இஸ்லாம் அங்கீகரித்த ஒரு புத்திமதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுலா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கும் இதைத்தான் படிச்சு கொடுத்தாங்க. ஹவுலாட்ட சொன்னாங்க, உன் ஹஸ்பண்ட் அவருக்கு இப்ப வயசு போயிருச்சு, அவருக்கு அடிக்கடி சூடாகுற, நீ சூடாகுற நேரம் வாயடிக்கவான், நீ அவரை கோவிச்சு கொண்டிருக்கிற நேரம் பேச போவான். இன்றைக்கு சில வீடுகள்ல நாலு நாணா மாறி இருந்துட்டா அந்த புள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறாங்க, நீ பயப்படாதே, நீ வாயாடி, நாங்க இருக்கிறோம், மலை மாதிரி நிற்கிறோம், வந்து இறங்குவோம் அடுத்த நிமிஷம். இதா சொல்லி கொடுக்கிறது இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, வாயடிக்கிறது கட்டித்தனம் இல்ல, பொறுமையை கையாளுவது, நபிவழியை பேணுவது, பண்பாக நடப்பது, கட்டுப்பட்டு போவது, இதுதான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பெருமதியானதாக இருக்கும். இஸ்லாமிய வழிகாட்டல்கள் இந்த பெண்களுக்கு சொல்லப்பட வேண்டும். எந்த அளவுக்குண்டா, சில வேளை கணவன் கோவப்பட்டு சூடாகி டீப்பார், கோவத்தில் இருப்பார். கோவத்தில் இருக்கும் போது அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, சில பிழைகளை செய்து கொண்டிருப்பார், சில விஷயங்களை ரோங்கா பேசுவார், ரோங்கா பேசுவார். அவர் பேசுறது பிளண்டு விளங்குது. அவர் சொல்றாரு அஞ்சும் அஞ்சும் பதினொன்று, உதாரணத்துக்கு. சரி, சூடாயிட்டு நினைக்கிறாரு, நீங்க இப்ப பத்துன்னு சொல்ல போவார். இஸ்லாம் சொல்லி கொடுக்கிற புத்திமதி அதுதான். அவர் சூட்ல இருக்கிறார், ரோங்கா பேசுறார், பிழைய பேசுறார், நீங்க திருத்த போவான். நான் பிடிச்ச மொசலுக்கு மூணு கால் ரைட் இருந்துட்டு போட்டு, மூணு காலா ரைட், இதுதான் உங்களோட பதில். அவர் கோபப்பட்டிருக்கும் போது இஸ்லாமிய ஒரு பெண் அவ அணுக வேண்டிய முறைகளை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது எப்படி தெரியுமா, நீங்க மன்னிப்பு கேளுங்க. யாரு யாரு தவறு செஞ்ச மன்னிப்பு கேட்க, நான் தவறா செஞ்சேன், நான் பிழையா செஞ்சேன், அவரே பிழையை செஞ்சுட்டு நாம் போய் மன்னிப்பு கேட்கவா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கேட்டாங்க, அலா உஹ்பிருக்கும் பினிசாயிக்கும் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஈக்கிற பெண்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, சொர்க்கத்துக்கு போகணுமா, சொர்க்கத்தில் ஈக்கிற பொம்பளைகள் யாரு தெரியுமா. சஹாபாக்கள் சொன்னாங்க, பலா யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய ரசூலை கட்டாயம் அறிவிச்சுட்டாங்க, சொர்க்கத்தில் ஈக்கிற பொம்பளைகள் யாரு. அதுல முதலாவது சொன்னாங்க ரசூலல்லா, அல் வதூத், கணவனோட இரக்கம் வைப்பான், சரியான இரக்கம் கணவனோட. இந்த இரக்கம் உங்களோட கணவனை பத்தி உங்கள்கிட்ட இருக்குதான்னு பார்த்துக்கொள்ளுங்க, இருந்தா நீங்க சொர்க்கவாதி. அது உண்டு, அதிகமா இரக்கம் வைப்பா. அடுத்தது அல் வலூது, வலூதுண்டா, அதிகமாக பபா கிடைக்கிற அந்த அந்த தகுதி அவட்டை, அதிகமா புள்ள பெறக்கூடிய அந்த கண்டிஷன்ல வைக்கும். இது சொர்க்கத்துக்கு போற பெண்ணுக்குரிய அடையாளம். இன்னைக்கு அதுலையும் நிறைய நாங்க விரும்புறதில்லை. குழந்தை பெறுவதை அந்நியவர்கள் மட்டுமில்ல, யூதர்கள் மட்டுமில்ல, நாங்களே எங்களுக்கு அந்த பாக்கியத்தை விரும்புறதில்லை. அதை தடை செய்வதற்காக பல மருந்துகளையும் மாத்திரைகளையும் பல இன்ஜெக்ஷன்களையும் பண்ணுகின்றோம். ஏன் புள்ளைய கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ள வீட்டுக்கு அனுப்பக்குள்ளே மூணு மாசம் இன்ஜெக்ஷனை குத்தி தான் அனுப்புற, போ, மூணு மாசத்துக்கு பாபா நினைச்சும் பார்க்கப்படாது உனக்கு, எவ்வளவு கவனமா இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், குழந்தை பெறுகின்ற தகமை உள்ளவள் சுவர்க்கவாதி. கண்ணியத்துக்குரியவர்களே, சிலவங்க கஷ்டப்பட்டு ரெண்டு புள்ளைய பெத்துட்டு அதுக்கு கவிதை பேசுற, நாம் இருவர் நமக்கிருவர், நாங்க ரெண்டு பேர் எங்களுக்கு ரெண்டு பேர் என்று அது ஒரு பெருமை பேசுறான். ஏன் அது கங்கால போகாது, மிச்சம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள கூடாது. பிள்ளைகள் பெறுவது ஒரு வணக்கம்,
அவர்களை ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது ஒரு வணக்கம். இதுக்கெல்லாம் சவாப் இருக்குது, இதற்கெல்லாம் பெரிய நன்மைகள் இருக்கிறது. ஒரு பெண் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் நிலையில், வயிற்றிலே குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் நிலையில் மரணம் வந்தால் அவளுக்கு நல்ல மரணத்துக்கான அடையாளம் என்று சொன்னார்கள். குழந்தை பெறக்கூடிய தகுதி ஒரு பெண்ணுக்கு இருப்பது சொர்க்கவாதிக்கான அடையாளம். அதை கூட்டிக்கொள்ளும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு குழந்தையை பெறுவது எனக்கு போடுகின்ற ஒரு ஓட்டு. அஞ்சு பிள்ளையா, எனக்கு அஞ்சு ஓட்டு போட்டுட்டீங்க. மற்ற நபிமார்களை விட நான் பெருமை அடிப்பதற்கு எனக்கு அஞ்சு ஓட்டு கூடிருச்சு. எங்களுக்கு விருப்பமான அரசியல் தலைவர்களுக்காக நாம் எத்தனை கள்ள ஓட்டுகளை போட்டு பெருமை அடிக்கின்றோம். அஞ்சு ஓட்டு போட்டேன், பத்து ஓட்டு போட்டேன், பெருமையா சொல்றோம். நாம் பெறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரசூலுல்லாவுக்கு போடுகின்ற, அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு ஓட்டு. எனவே நாம் இருவர் நமக்கிருவர், அது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை, அது கூட பரவாயில்லை. சிலவங்க இன்னொரு படி மேல போயிட்டு சொல்றாங்க, நாமே குழந்தை, நமக்கேன் குழந்தை, நாங்களே புள்ளகள், எங்களுக்கு எதுக்கு புள்ளகள். நான் கேட்கிறேன், உங்களுக்கு எதுக்கு கல்யாணம், சின்ன பிள்ளையா இருந்தால். கணியத்துக்குரியவர்களே, இது சொர்க்கவாதிகளான பெண்களுக்குரிய அடையாளம். கணவனோடு இரக்கமாக நடந்து கொள்வது, அதிகமான குழந்தைகளை பெற்றெடுப்பது. அடுத்ததாக சொன்னாங்க, ஒரு பெண் அவளுக்கு கோபம் வந்து விட்டது, அவ சூடாவிட்டா, பொம்பளை கோபம் வந்துருச்சு, அல்லது உசியா இலைஹா, அந்த கணவனால இவக்கு என்னமோ ஒரு பாதிப்பு நடந்துருச்சு, அவ ஹலிப ஜௌஜுஹா, அல்லது இவளுடைய கணவனுக்கு கோபம் வந்துருச்சு. இந்த மூன்று கட்டத்திலையும் பாருங்க, ஒரு சொர்க்கவாதியான பெண் என்ன செய்வாள், கணவனிடத்துல ஓடி போயிட்டு அவரோட கையில இவரோட கைய வச்சு கொண்டு சொல்லுவா, லாக்கு தஹிலு ஹத்தா, நீங்க என்னோட திருப்தி காணுகின்ற வரையிலே நான் தின்ன குடிக்க சந்தோஷமா இருக்க மாட்டேன். உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம், உங்களுக்கு கோபமா எனக்கு திருப்தி இல்லை என்று சொல்லி அந்த கணவனிடத்திலே போய் மன்னிப்பு கேட்பாள். இது சொர்க்கவாதி பெண்ணுக்குரிய அடையாளம். செஞ்சது தவறு யாரு, அவருடைய தவறு, அவருக்கு கோபம் வந்துருச்சு, அவர் பிழையில இருக்கிறாரு, அவர் தவறில் இருக்கிறாரு. நீங்க சொர்க்கவாதியான பெண்ணாக இருந்தால் அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்க என்னோட நல்லா இருக்கீங்க, நீங்க என்னோட பேசி கொண்டீங்க, என்னோட சிரிச்சு கதைச்சு கொண்டீங்க, இல்லண்டா நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், தூங்க மாட்டேன், தலைவார மாட்டேன், சுருமா போட மாட்டேன், பவுடர் பூச மாட்டேன், தின்ன குடிக்க மாட்டேன், சந்தோஷம் ஐக்கவே மாட்டேன் என்று அவருடைய அன்பை அடைவதற்காக போராடுவாள் சொர்க்கவாதி பெண். இத சொல்லி கொடுக்கணும். விட்டு கொடுக்காதே, நீ விட்டு கொடுக்காதே, வாயாடி, நாங்க இருக்கிறோம், பின்னுக்கு என்ன வந்தா விட மாட்டோம், விட மாட்டோம், காலியாரம் கட மச்சம்தான், விட மாட்டோம், நீ பயப்படாதே. இதெல்லாம் சொல்ற புத்தி, இது ரசூலுல்லாஹ்வுடைய புத்திக்கு எதிரான ஒரு புத்தி. இது நரகத்துக்கு அனுப்புற புத்தி இது, கண்ணியத்துக்குரியவர்களே. எனவே இந்த விடயத்துல எங்கட பெண்மணிகளுடைய விடயத்துல நாங்க கவனம் எடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. செல்லதி இவவும் விட்டுறல, கல்யாணம் முடிச்சுட்டு போனாலும் நீங்க என்ன விட்டதுக்கு என்ன வாப்பா என்ன விட மாட்டாரு, என்ன வாப்பா என்ன விட்டுறல, என்னோட அப்படி எங்கட வாப்பா அங்க வைத்துட்டு வாப்பா தான் கழிச்சிருக்கிற. சில கணவன்மாருக்கு இது பிடிக்காது, நீங்க உங்களோட வாப்பட வல்லல அவர்கிட்ட முன்னுக்கு பாடுறது அவருக்கு விருப்பம் இல்லை, நீங்க உங்களோட நானாக உங்களோட மச்சிய உங்களோட மாமிய பேசுறது அவருக்கு விருப்பம் இல்லை. அவரை புகழ் பாடுங்கள், அவரை பத்தி புகழுங்க, கணவனை பத்தி பேசுங்க, அவர் விரும்பாத கதைகளை கதைக்காதீர்கள். இதுதான் கணவனுக்கு செய்கின்ற கடமை, சொர்க்கத்துக்கு போற பெண்ணுக்குரிய அடையாளம் என்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிக் கொடுக்கணும், போற பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு கட்டுப்படு, மாப்பிள்ளை கட்டுப்படு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸ்தஃபாதல் முஃமின் பாத தக்வல்லா, அல்லாஹ்வுடைய தக்வாவுக்கு பின்னால ஒரு மூமினுக்குரிய பிரயோசனம் என்ன தெரியுமா, மின் ஜௌஜத்தின் சாலிஹா, ஒரு சாலிஹான மனைவி. தக்வாவுக்கு பின்னால ஒருத்தருக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் பணம் இல்ல, சாலிஹான மனைவி. தக்வாவுக்கு பின்னால கிடைச்ச பாக்கியம்,
இப்படி ஒன்று கிடைச்சிட்டா தக்குவா, அல்ஹம்துலில்லா எனக்கு தக்குவா இருக்குது, ஒரு சாலிஹான மனைவி இருக்கிறான்னு சொன்னா மிகப்பெரிய இரண்டு பாக்கியங்கள் அவக்கு கிடைச்சிருச்சு. சாலிஹான மனைவிக்கு என்ன அடையாளம்? சாலிஹான மனைவிக்கு என்ன அடையாளம்? இன் அமரஹா அதாஅத்ஹு, இவர் ஒன்று சொன்னா உடனே அவர் செய்வா, அதுதான் சாலிஹான மனைவிக்கு அடையாளம். சொன்னால் உடனடியாக செய்வாள். சிரிப்பு மனைவியை பார்க்கிறதுல ஒரு இன்பம். அப்ப அவ அப்படி ஈக்கணும், தன்னுடைய கணவன் தன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறா, அவ ஒரு மனைவி மாதிரி இருக்கணும். அவருக்கு எங்களை பார்க்கறதுல அவருடைய உள்ளத்திலே உள்ள சுமைகள் எல்லாம் இறங்கி விடுகிறது. அவர் எங்களை பார்க்கறதுல அவருடைய கவலை எல்லாம் போய் விடுகிறது. கோபத்தோடு வருகிறார், எங்களை பார்க்கறதோட தணிஞ்சு போறாரு, ஆத்திரமா இருக்கிறாரு, எங்களை பார்க்கறதோட மகிழ்ச்சி அடைகிறார், முகம் வாடி போய் இருக்கிறது, என்னை பார்த்ததோடு சூரிய காந்தியை போல நான் விரிந்து விடுகிறேன், அவருடைய முகம் மலர்ந்து விடுகிறது. இப்படி ஒவ்வொரு பெண்ணும் தனது கணவனை பார்க்கின்ற போது சந்தோஷப்படுத்தக்கூடியவளாக தன்னை மாற்ற வேண்டும். இந்த நிலைமை இல்லைண்டா நீங்க உங்க கணவனுக்கு அநியாயம் செய்றீங்க, அநியாயம் செய்றீங்க. பார்த்தா சந்தோஷம் வாரண்டா. அதுல இன்னொரு செய்தி, பெண்கள் கணவனுக்கு முன்னால அழகாய்க்கும் நல்ல அழகான ஆடைகளை உடுக்க வேண்டும், மெல்லிய ஆடைகளை உடுக்க வேண்டும். அந்நியவர்களுக்கு முன்னால் தன்னை மறைக்க வேண்டும், கணவனுக்கு முன்னால் நெருக்கமான இறுக்கமான ஃபிட்டான கட்டையான கவர்ச்சியான அவரை கவர்ந்து இழுக்கக்கூடிய இது போன்ற ஆடைகளை உடுக்க வேண்டும். இது கணவனோடு இருக்கும் போது. யாரு தான் கண்டுபிடிச்சோ இந்த ஹவுஸ் கோட் உண்டு எல்லாத்துக்கும்? அதுதான் ஊடு கூட்டவும் ஹவுஸ் கோட், அதே ஊட்ட கூட்டிட்டு தான் போய் டொய்லெட்டையும் கழுவுறது ஹவுஸ் கோட்ல, அதே ஹவுஸ் கோட்டை உடுத்துட்டு தான் வைப்பர் எடுத்துட்டு உறையிற ஊடு வழிய முத்தத்தை கூட்டுறதும் அந்த ஹவுஸ் கோட்டோட, சோறாக்குறதும் அதை போட்டுட்டு, கறியாக்குறதும் அதை போட்டுட்டு, இறைச்சாணமும் அதுல, சம்பளும் அதுல, செமனும் அதுல, பெட்டிஸ்துண்டும் அதுல, தோசை கூத்தின மாவும் அந்த ஹவுஸ் கோட்ல, எல்லாம் அதோட தான். இவர் வந்தா அதோட தான் போய் நிக்கிற, வாங்கோ வாங்கோன்னு சொல்லி அதை மறந்துடணும். ஹவுஸ் கோட் வாழ்க்கைய கண்ணியத்துக்குரியவர்களே, செலவங்க உடுக்கிற ஹவுஸ் கோட்டு கலட்டி வச்சா அப்படி நிற்கும் புலாம. எப்படி இதை உடுத்துட்டு கணவனுக்கு முன்னால இருந்தால் இந்த கணவனை நாம் கவர வேண்டும், கணவனை நாம் எங்கள் பக்கம் அவரை கவர்ந்து இழுக்க வேண்டும். இந்த கவர்ச்சி சொந்த மனைவி கிட்ட இன்னைக்கு இல்லை. ஏன்? கணவனுக்கு முன்னால தன்னை சோதிப்பதே கிடையாது. அவர் பஜார்ல இருக்கிறவர், கடையில் இருக்கிறவர், ரோட்டில் இருக்கிறவர். எத்தனையோ பெண்கள் ரோட்டுக்கு தன்னை அழகுபடுத்தி கொண்டு வாசங்களை பூசிக்கொண்டு இவருட கடைக்கு வாராங்க, கெஷியருக்கு வாராங்க, சல்லியை கொடுக்குறாங்க எடுக்கிறாங்க. அவ பூசின அத்தர் வாசம் அடிக்குது, அவட சென்ட் அத்தர் வாசம் அடிக்குது, அவட அழகான கவர்ச்சியான கவுன் எல்லாம் உடுத்து கொண்டு கடைக்குள்ள வாரா, வியாபார ஸ்தலங்களுக்குள்ள வாரா. எத்தனையோ பெண்களை இவர் பார்க்கிறார். எப்படி? ஹவுஸ் கோட்டோட இல்ல, ரொம்ப அழகா பார்க்கிறார். பஜாருக்கு எப்படி வருவாங்க பெண்கள்? எவ்வளவு அழகா பார்க்கிறாரு! எத்தனையோ அழகான பெண்களை பார்த்த இவரு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தா இவ இந்த ஹவுஸ் கோட்டோட நின்றா என்ன நினைப்பாரு? திருப்பியும் கடைக்கே போயிருவோமா, அங்க நல்லா எல்லாம் உடுத்துட்டு வராங்களே. எனவே ஆண்களுடைய சிந்தனை வேறு பெண்கள் பக்கம் போக விடாமல் இருப்பதற்கு பெண்கள் தான் பொறுப்பு. அவர் வார நேரத்தை விளங்குங்க, வார நேரத்தை விளங்குங்க. எத்தனை மணிக்கு வருவாரு அதுல கவனமா இருங்க. நீங்க வேண்டியத்தை உடுங்க. அவர் இல்லாத நேரத்துல அவர் வந்துட்டா நீங்க அழகா மட்டும்தான் இருக்கணும், அழகா மட்டும்தான் இருக்கணும், அசிங்கமா இருக்கப்படாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, அவர் வார நேரத்துல கவனமா இருங்க. 8 மணிக்கு வருவாரா, உங்க அனைத்து வேலைகளையும் 7 மணிக்கே முடிச்சிருங்க. அழகா உடுத்துட்டு
வியர்வை நாற்றங்களை தொலைத்து நல்ல வாசங்களோடு கவர்ச்சியான கவர்ச்சியான. ஏன், எத்தனையோ 99-100 பொம்பளைய பார்த்துட்டு தான் வாரார உங்கள்கிட்ட. பகல் முழுக்க காலையிலே வீட்டை விட்டு சென்றதிலிருந்து பஜாரிலே எத்தனையோ பெண்களுக்கு மேல பெண்களை, எத்தனையோ அழகிகளுக்கு மேல அழகிகளை எல்லாம் பார்த்து விட்டு தான் உங்களிடம் வருகிறார். 100 பொம்பளையை பார்த்திருந்தா நீங்க 101வதாக உங்களை அழகோடு வைத்திருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு கடமை உண்டிக்குது. எனவே பெண்கள் இந்த விடயத்தில் கவனக்குறைவாக இருக்கிறாங்க. அதனால ஆண்களுடைய சிந்தனைகள் சிதறி போகுது. தனது மனைவி மீது அவருக்கு இன்பம் குறைகின்றது, தேவை குறைகின்றது. ஏன், அவ எப்பவுமே அந்த ஹவுஸ் கோட்டோட தானே, அவ அங்க போனா என்னதான் பாக்கியலும். ஏன், ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, நீங்கள் நீண்ட பிரயாணங்கள் போனால், நீண்ட பிரயாணங்கள் போனால் இரவிலே நடுநிசியிலே ஜாமத்திலே கதவை தட்டி வீட்டுக்கு போகாதீர்கள். ஏன், பல காரணங்கள். அதுல ஒன்று, ராவு 12 மணிக்கு சவுதியிலிருந்து அறிவிக்காம வந்து இறங்குறீங்க, கதவை தட்டினா அவ எப்படி இருப்பா 12க்கு? தூங்கி எழும்பி தலைமுடிகள் எப்படிக்கும், கண் எப்படிக்கும், வாய் எப்படிக்கும்? இதோட நீங்க ஆசையோட வாரீங்க, உங்க மனைவியை பார்க்கணும்னு 2 மாசத்துக்கு பிறகோ 4 வருஷத்துக்கு பிறகோ வாரீங்க, அறிவிக்காம சிலர் வந்து இறங்குகிறார்கள். 12 மணிக்கு 1 மணிக்கு கதவை தட்டி அவ வந்து திறந்தா அவர் யோசிப்பார், என் வீட்டுக்கு வந்திருக்கிறேனா, மையவாடிக்கு போயிருக்கிறேனா, மனிதனை பார்க்கிறேனா, ஜின்னை பார்க்கிறேனா, மனைவியை பார்க்கிறேனா, பிசாச பார்க்கிறேனா? அவள் தன்னை சோதிக்க அவகாசம் கொடுக்க வேண்டும். வெளியே போன ஆம்பளைகள் வீட்டுக்கு இரவு நேரத்திலே வருவதாக இருந்தால் கட்டாயமாக அறிவித்து விட்டுத்தான் செல்ல வேண்டும். ஏன், அந்த பெண்கள் தன்னை சோதிப்பதற்கான அவகாசம் கொடுக்க வேண்டும். சீஐடி மாதிரி பயப்படாது, கல்லை பிடிக்க மாதிரி போய் கதவை தட்டக்கூடாது. அந்த பெண்களுடைய அழகை அவர்கள் தன்னை சோதிக்குவதற்காக அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதும், இரவையில் அறிவிக்காம போய் கதவை தட்டாதீங்க என்கின்ற ஹதீசுக்குரிய ஒரு விளக்கமாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே பெண்கள் கணவனுக்கு முன்னால் மேக்சிமம் உங்களோட அழக காட்டுங்கோ. நீங்க பூசுறதெல்லாம் பூசுங்க, உங்களோட வீட்டுல ஹேண்ட்பேக்ல எடுத்து தெரியல, வீட்டுல வச்சு பூசுங்க. ஃபேர் அண்ட் லவ்லியா வீட்டுல வச்சு பூசுங்க, பவுடரா வீட்டுல பூசுங்க, தலையை வாடுறதா கணவனுக்கு முன்னால வாழ்ந்து கொள்ளுங்க. பரட்ட தலையாக கணவனுக்கு முன்னால நிக்காதீங்க. உங்களோட கணவனுக்கு விருப்பம் குறையும். ஏண்டா தலை வாழ்ந்து அழகா பின்னிட்டு வார எத்தனையோ பொம்பளைய பார்த்தவர் அவரு. நீங்கள் பரட்ட தலையோடு இருக்கக்கூடாது, ஊத்தை கவனோடு இருக்கக்கூடாது. உங்களுக்கு விரும்புறத உடுக்கிறது இல்ல, கணவனுக்கு விரும்புறத உடுங்க. இதுதான் கணவனை கவருகின்ற முறைகள். இன்றைக்கு இந்த சைட்ல பெண்கள் தவற விட்டு விட்டார்கள். அதனால அவங்களே பிறகு கவலைப்படுறாங்க, எங்கட வருக்கு வீட்டுக்கு வாரத்துக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லை தானே, எப்படி விரும்புவாரு? இது நீங்கள் விட்ட பிழை. உங்களுடைய கணவனின் சிந்தனை உங்களை விட்டும் வேறு ஒரு திசையை தேடிக்கொண்டிருக்கிறது. பெண்களுக்குள்ளே ஒரு கவர்ச்சியை எல்லாம் வைத்திருக்கின்றார். எனவே நீங்கள் கவர்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படி ரெடியாகுறீங்க, யாரை காட்ட? ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எப்படி சோடிக்கிறீங்க, யாரை காட்ட? கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் பெண்கள் கணவன் வருகின்ற நேரத்தை விளங்குங்கள். அந்த நேரத்தில் நீங்க பெருநாள் அண்டகி போல இருக்கணும். அவர் வார நேரம் நீங்கள் சோடித்துக் கொண்டு ரெடியாவிக் கொண்டு உடுத்து கொண்டு வாசங்களை பூசிக்கொண்டு வியர்வை நாற்றங்களை தொலைத்து விட்டு அழகாக சோடித்து இருந்தால் அவருக்கு வேலை செய்யும். கடையில் இப்பாரு, அடே 8 மணி ஆகுது, வைஃப் நிப்பாங்களே பார்த்துட்டு, சொணங்கப்படாதே, கோலுக்கு மேல கோல் அடிப்பாங்களே என்ன, அவங்க ரெடி ஆகிடுவாங்க. நான் வாரண்டா வாரத்துக்கு 1 மணி தேதிக்கு முந்தைய அவங்க தன்னை சோடிச்சிருவாங்க. எனக்கென்று ஒருவள் இருக்கிறாள், தன்னை சோடித்துக் கொண்டிருக்கிறாள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். நான் அங்கே போக வேண்டும், அவளை மகிழ்விக்க வேண்டும், இல்லை என்றால் அவள் தாங்கிக் கொள்ள மாட்டாள் என்னுகின்ற அளவுக்கு நீங்க உங்களை மாத்தணும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விடயங்களில் பெண்கள் உண்மையில் கவனம் செலுத்த வேண்டும். இது குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கொள்றதுல ஒரு பெரியோரு பங்கு. இது நீங்க உங்களை சோடிக்கிறது,
நெட்டு கவுன் எல்லாம் போடுறீங்களா, அவருக்கு முன்னால போடுங்க. கட்டையான உடுக்கிறீங்களா, அவருக்கு முன்னால போடுங்க. தலையை கண்டவாறு பின்னி எத்தனையோ டிசைன்ல செய்றீங்களா, அவருக்கு காட்டுங்க. ரோட்டுக்கு காட்டாதீங்க, அந்நியவனுக்கு காட்டாதீங்க. உங்க கணவனுக்கு காட்டி அவரை மயக்குங்கள், மயக்குங்கள். அவர் செல்லணும், எனக்கு கடைக்கு போறதுக்கு விருப்பமே இல்லப்பா என்று சொல்லணும். கடைக்கு போனா எப்ப ராவப்படும் அவர் பார்க்கணும். ஏன் எனக்கு ஒருவள் இப்படி எல்லாம் தன்னை சோடித்துக் கொண்டிருக்கிறாளே என்கின்ற அந்த கவர்ச்சி, பெண்ணுக்குள்ளே கவர்ச்சி இருக்கிறது, அதை குர்ஆன் சொல்லுகின்றது. எனவேதான் சகோதரிகளே, நீங்க உங்களை கணவன் உங்களை பார்த்தால் அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அது நீங்க சாலிகான மனைவிக்கு அடையாளம். அவர் ஒரு சத்தியத்தை செய்தால் அந்த சத்தியத்தை நிறைவேற்றி வைப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அவர் உங்களுடைய வீட்டிலே உங்களோடு இல்லாவிட்டால், வெளியில் சென்று விட்டால், அவருடைய சொத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய கற்பையும் பாதுகாக்க வேண்டும். ஹராத்தை பார்க்க கூடாது, அந்நியவனோடு பேசக்கூடாது, மறைவாக இருக்க வேண்டும், பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். இது நீங்கள் சாலிகான பெண்ணுக்கு அடையாளம் என்பதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பெண்கள் இந்த சைட்ல விஷயங்களை பேணணும். இதை கொண்டுதான் குடும்ப வாழ்க்கை நிலைக்கும். கணவன் வீட்டுக்கு வரும்போது நல்ல வார்த்தைகளை கூறி அவரை வரவேற்றுங்கள், நல்ல வார்த்தைகள். எங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வரும்போது கவிதைகளை படித்து ரசூலுல்லாவை மகிழ்விப்பார்கள். என்ன சொல்லுவாங்க, லனா ஷம்ஷுன் வலில் ஆஃபாகி ஷம்ஷு, எனக்கும் ஒரு சூரியன் இருக்குது, இந்த ஆகாயத்துக்கும் ஒரு சூரியன் இருக்குது. வஷம்ஷி கைரும் மின் ஷம்ஷி ஸமாஈ, வானத்துடைய சூரியனை விட எனது சூரியன் சிறந்தது. வானத்தின் சூரியன் சுபஹுக்கு பின்னாலே உதிக்கிறது, சூரியன் இஷாவுக்கு பின்னாலே உதிக்கிறது. ஒரு மனைவிக்கு எப்பவுமே உசுறு அவட கணவனாத்தான் இருக்கும். கணவன் வருகின்ற போது அழகிய கவிதைகளை பாடி அந்த ஆயிஷா ரசூலுல்லாவை வரவேற்றார்கள் என்றால், பல சோழிகளிலும் வேலைகளிலும் அலுவல்களிலும் பகல் முழுக்க பாடுபட்டு நொந்து போய் வாடி போய் வருகின்ற நபியை பாடல்களை பாடி அந்த ஆயிஷா வெல்கம் பண்ணுகிறார்கள். இது உங்கள்கிட்ட வரும், அப்பதான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாய்க்கு. நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி ரசூலுல்லாஹ் வந்ததோட அவட கால் கீழே படாது, பறந்துதான் தெரியுவா. ரசூலுல்லாஹ் கேக்குறான், ஏம்மா உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் சொல்றா, மர்ஹபா மர்ஹபா, எங்கட தலைவர் ஏண்ட கணவர் ஏண்ட வீட்டுக்கு வாரத்தை விட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்குது. ஒரு கணவன் நினைக்கணும், நான் இல்லண்டா அவட உசுறு போயிரும், நான் இல்லண்டா அவர் இல்ல அவர் தாங்க மாட்டாரு. இதை நீங்க உங்களோட அன்பால் அடையணும், கவர்ச்சியால் அடையணும், உங்களோட உள்ளத்தால் அடையணும், உங்களோட பண்பாடுகளால் அடையணும், உங்களோட செயல்களால் அடையணும், உங்களோட எதிர்பார்ப்பால் அடையணும், உங்களோட ஏக்கத்தால் இதை நீங்க அடையணும். சகோதரிகளே, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி அழகாக வரவேற்கிறார்கள். உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாருங்க, ஒரு பொம்பளை, பொம்பளைகள் தான் எதையும் தாங்குறது இல்லை, ஆனா அந்த உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்குள்ள ஒரு மகன் சுகம் இல்லாமல் இருக்கும் போது கணவன் அபூ தல்ஹா வெளியே போயிட்டார், கணவன் வெளியே போயிட்டார், பிள்ளைக்கு சுகம் இல்லை. உம்மு சுலைம் ஒரு உம்மா, புள்ள மவுத், கணவன் போனதோட புள்ள மவுத்து.